இந்த கவிதையோட லிங்க் நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஒரு முறை கேளுங்க பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லா புகழும் இறைவனுக்கு இன்றைக்கி நம்ம சினிமா நியூஸில் வெந்து தணிந்தது காடு இந்த படத்தை பற்றின ஒரு அப்டேட் பார்ப்போம் இந்த படம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஜிவிஎம் டேரக்ஷனில் சிலம்பரசன் நடிக்கிற படம் ஏஆர் ரஹ்மான் மியூசிக் ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கில் வர்ற படம் சிலம்பரசராக வந்து பார்த்தீங்கன்னா சித்தி இதுனாடி பண்ணுறாங்க இன்னும் நிறைய காஸ்ட் உள்ளே இருக்குது பட் அது எல்லாமே வந்து கொஞ்சம் சீக்கிரட்டாக அதே மாதிரி இந்த படத்தை மியூசிக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏஆர் ரஹ்மான் மியூசிக் பண்ணுறாரு ஸோ ஐஷரி கணேஷ் இந்த படத்தை தயாரிக்கிறாரு ஸோ இது வந்து நம்ம ஆல்ரெடி நிறையா பார்த்த விஷயம் இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த படத்தோட ரிலீஸ் பற்றி பேச போகிறோம் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மந்த் முடிய போகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அநேகமாக இந்த வாரம் இல்லை அடுத்த வாரத்தில் வந்து ஒரு பக்கவாக ஒரு அப்டேட் ஒன்று கொடுக்க போகிறதா சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஏப்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபி இடியட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மண்மதலே கேஜிஎஃப் டூ பீஸ்ட் ஆச்சாரியா இது வந்து சிரஞ்சீவி நடிச்சு வெளியில் வரப்படும் காத்து வாக்கில் ரெண்டு காதல் அதே மாதிரி வந்துட்டு ஹாலிவுட்ல வந்து டப்பிங் பண்ணி வர படம் ஃபென்டாஸ்டிக் பீஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஹாலிவுட் படம் ஒன்றும் டப் பண்ணி வருது ஸோ இவ்வளோ படங்கள் வந்து பார்த்தோம்னா ஏப்ரலில் இருக்குது ஸோ ஏப்ரலில் இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மே மேல வந்து பார்த்தீங்கன்னா யானை ரிலீஸ் ஆகுது விசித்திரன் சர்க்கார் வாரிப்பட்டா ரிலீஸ் ஆகுது டான் ரிலீஸ் ஆகுது கோப்ரா நெஞ்சுக்கு நீதி ஸோ இத்தனை படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ரிலீஸ் ஆகுது ஸோ கண்டிப்பாக இந்த படம் வந்து மேலே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை இருக்கிறது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணியே ஆகணும் அடுத்தது இந்த நாளே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கேப் இதெல்லாம் ஸோ ஜூன் மாதம் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆ ரிலீஸ் பண்ணியே ஆகணும் ஜூனில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு படம் இப்போ ஆகிருக்கு அது என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம கமலஹாசனுடைய விக்ரம் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஜூனில் தேதி ரிலீஸ் பண்ணுறதா பிளான் பண்ணியிருக்கிறாங்க ஸோ ஜூனில் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக வெந்து தனிந்த கார்டு ரிலீஸ் டேட் கொடுத்தே ஆகணும் ஏன்னா அதையும் தாண்டி போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ரொம்ப நாளாக இந்த படம் வந்துட்டு ப்ராசஸ்லையே இருக்குது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் ஜூன் மாதம் இந்த படம் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும் அவங்களும் வந்துட்டு ஜூனில் ரிலீஸ் ஆக ஜூனில் ரிலீஸ் ஆகிற மாதிரி தான் பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறதா காலையில் ஒரு நியூஸ் ஒன்று கிடச்சிச்சு ஸோ என்னுடைய கெஸ்டிங்க நான் சொல்லிட்டேன் ஏன்னா ஏப்ரலில் இவ்வளோ படம் இருக்குது மேலே இவ்வளோ படம் இருக்குது ஸோ கண்டிப்பாக இந்த கும்பலில் படம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை ஜூன் ஃப்ரீயாக இருக்குது கண்டிப்பாக ஜூனில் இந்த படம் வெளியே வரும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது தேதி அறிவிக்கும் போது நிச்சயமா நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுவோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் இந்த கவிதையோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் ஒரு முறை கேளுங்க பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க